வணக்கம். கோட் ஃபார் தாட்ஸில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டோனி ராபின்ஸ் அப்படின்றவர் சொன்ன, டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் வாட் குட் கோ ராங் அண்ட் ஸ்டார்ட் பீங் எக்ஸைட் அபவுட் வாட் குட் கோ ரைட். ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது இது இந்த மாதிரி நடந்துச்சுன்னா ஊரில் ஏதாவது சொல்லுவாங்களோ, இல்லை இந்த மாதிரி நடந்துச்சுன்னா லாஸ் ஆகிடுமோ, இல்லை இது நான் பண்ணுறதுக்கு தகுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவாக யோசிக்காமல், ஒருவேளை இது நல்லதாக நடந்துச்சுன்னா நான் எவ்வளோ பெரிய ஒரு ரெகக்னைஸ் ஆகுவேன், இல்லை எவ்வளோ பெரிய சந்தோஷம் எனக்கு கிடைக்கும், இல்லை எவ்வளோ பேர் என்னை வந்து ஒரு ஃபாலோ பண்ணுவாங்க, இல்லை நான் ரொம்ப சந்தோஷமாக இல்லை ரொம்ப வெற்றிகரமாக மாறுறதுக்கு இது எப்படி ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவான நோட்டை நமக்குள்ளே எடுத்துக்குங்க. அப்போ தான் ஒரு விஷயத்தில் அது வந்து நெகட்டிவாகவோ இல்லை வந்து செயல்படாமல் போகிறதுக்கான ஒரு விஷயம் இருந்தாலும், பட் ஸ்டில் நாம் அதுலேருந்து ஒரு படிப்பினை எடுத்துக்கிறதுக்கு பக்குவப்படுறதுக்கு ஒரு அடிப்படை அமையும்னு சொல்லி டோனி ராபின் சொல்கிறாரு. எனவே இது தப்பாக நடந்துருமோ இல்லை நடக்காமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லி எதிர்மறையாக நினைக்கிறத விட்டுட்டு, இது ஒருவேளை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், அதுவே நம்மளோட சக்ஸஸ்க்கு கொண்டு போகும்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக ஒரு இவால்வேஷன் கண்டிப்பாக பண்ணணும், இல்லை இது மாதிரி நடக்காமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு நெகட்டிவ் கண்டிப்பாக இவால்வேட் பண்ணணும். ஆனால் அந்த இடத்துல நம்ம ஸ்டக் பண்ணி நின்றக்கூடாது. அதை என்ன சரி பண்ணுறதுக்கு என்ன தேவையோ, இல்லை அதை எப்படி நம்ம சரி பண்ணுறதுக்கு என்ன இயல்புகள் தேவையோ, என்ன அடிப்படை தேவையோ அதை நம்ம உருவாக்கிக்கிட்டு கண்டிப்பாக தொடர்ந்து செய்யணுமே தவிர அதை கைவிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி டோனி ராபின் சொல்கிறாரு. தேங்க்யூ. இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர் யாராவது எல்லா விஷயத்தையும் இந்த மாதிரி தள்ளி போட்டுகிட்டே இருக்கார் அப்படின்னா இந்த கோட்டை வந்து அவருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதன் மூலமாக அவர் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையட்டும். தேங்க்யூ.